வேர்ட் ஃபார்ம் ஒரு அண்ணா வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே எல்லோ கலர்ஸ் தான் இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம். பிகினர்ஸ்க்கு வந்து இது சூட் ஆகாது. சில பேர் வந்து இந்த ப்ராஃபிட்காகலாம் வந்து பண்ணுறாங்க. அப்படிலாம் நிறைய டேம் போயிடுச்சு. அதில் இருக்க லாஸ் 20,000 வந்து 50,000 போகுது. நம்ம கிட்ட வந்து 300 லிருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு லவிட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மொகப்பேர் வெஸ்ட்டில் வந்து ஒரு பேர்ட் ஃபார்ம் ஒரு அண்ணா வந்து வச்சுருக்காங்க. யோகா ஜனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர். இங்கே வந்து நிறையவே இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ தான் நம்ம கரெக்டாக வந்தோம். அண்ணன் வந்து ஃபுட்லாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு ரெடியாக இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம போகலாம். போயிட்டு என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய டேம்ட் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அப்புறம் மெயின்டெனன் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்கலாம். எங்கள் ஃபார்மோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே சொல்கிறேன். அங்கே மெயினாக வந்து ஆன்லைன் சேல்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லினா கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ நான் வீடியோ கூட போவோம். என் பேர் வந்து ஜனார்தன். என்னோடய ஃபார்ம் நேம் வந்து யோகா ஜனான்னுவாங்க. த எல்லோ பான் டெக் ஸ்டோர். ஸோ என்னோடய என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாமே எல்லோ கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லோ கலர்ன்னும் போது நம்ம நேச்சரில் வந்து எல்லோ கலர் அப்படின்னா எல்லாருக்குமே அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸ்டார்ட்அப் இப்போ நான் பேர்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே நான் இது சன்கன்னெலாம் வாங்கினீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், இதோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். பட் நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பஜ்ஜிஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, பிகினர்ஸ் வந்து இப்போ வந்து பேர்ட்ஸ் ஃபீல்டில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்க லாஸை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் இருக்குன்னா அது வந்து நம்ம ஒரு பீஸ் செத்து போச்சுன்னா கூட அதுக்கு ஒரு மேலோ ஃபீமேலோ தேடுறது கஷ்டம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரஸில் தான் வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது இந்த ஸ்பேசிஸை எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பீசஸ் பேர்ட்ஸ் இருக்குது. லார்ஜ் பேர்ட்ஸ், இவங்களோட பேர்டு பேர் வந்து சன்கன்யூ. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கலர் அட்ராக்ஷனுக்காக தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. இது வந்து குட்டியில் பார்க்கறதுக்கு வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டேஜ் ஆனால் தான் இது ஆக்சுவலாக 3.5 இயர்ஸ். இவங்களுக்கு 3.5 இயர்ஸ் வந்தால் தான் இந்த எல்லோ கலர் வரும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 50,000 போகுது. இது மாதிரி காஸ்ட்லாம் யாரும் செலக்ட் பண்ணி வாங்குவோம். ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த கலர் அட்ராக்ஷனுக்காகவே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இவங்களோட ஃபுட் பிஹேவியரே வேற.
டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்க சன்ஃப்ளவர் சீட்ஸ் சஃபோலா சீட்ஸ் அண்ட் இவங்க ஸ்பெஷலாக என்ன சாப்பிடுவாங்கன்னா பாதாம் முந்திரி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அதுனால என்ன ஆகுதுன்னா இவங்களோட ப்ரைஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லவ் பேர்ட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 இருக்குது, இப்போ பேர் 300 இருக்குது. கலருக்கு ஏற்ற மாதிரி மாகும். நம்மக்கிட்ட வந்து 300 ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ யங்ஸ்டர் குட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 280-250 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அடல்ட்னா 350-500-600 டிபெண்ட்ஸ் ஆன் தி கலர் ஏஜ் அண்ட் ப்ரீடிங் பர்பஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து மாகும், ப்ரைஸஸ் மாகும். இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்வீட்ஸு அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் மெயின்டைன் பண்ணோம். ஸ்பினாக்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து பேர்த்ஸ் வந்து நார்மல் லவ் பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கும். பட் நம்ம நேச்சரில் வந்து ஒரு 8 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வந்து சாலிடாக இருக்கணும். அதுதான் வந்து அதோட லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லவ் பேர்டுன்னுவாங்க, ஷோ லவ் பேர்ட்ஸ். ஸோ இவங்களோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்து 1000 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கலருக்கு ஏற்ற மாதிரி ஆகும். சைஸு நம்ம நார்மல் லவ் பேர்ட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இவங்க சைஸ் வந்து டபுள் மடங்கு இருக்கும். இவங்க வந்து ஷோ கிராஸ் லவ் பேர்ட்ஸ், ஷோக்கும் ஷோ கிராஸும் லவ் பேர்ட்ஸ். ஸோ ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகே ஷோஸு ஷோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வின் பண்ணலாம், ப்ரைஸஸ்லாம் அடிக்கலாம். பட் இதோட ஜென்ரேஷனில் வந்த இது அது. ஸோ இதில் இன்னொரு வெரைட்டிஸ் இருக்குன்னா ஷோ லவ் பேர்ட்ஸ். ஷோ லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 20,000 இருக்கும் இருக்குது, பர் பீஸ் பர் பேர். அது டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் குவாலிட்டி. நம்ம குவாலிட்டி எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் வந்து நம்ம ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லலாம். பட் ஏன் அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குன்றா நாங்கள் போடுற ஃபுட்டோட காஸ்ட் அதிகம், ப்ளஸ் அதோட மெயின்டெனன்ஸ் அதிகம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இவங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்கேன் நான். அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் வந்து என்ன இதுனா இவங்க வந்து நம்மளோட நேட்டிவ் இல்லை, அதனால் வந்து நம்மளோட நேட்டிவுக்கு நேட்டிவில் ப்ரீட் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நாங்கள் எல்லாம் ப்ரீடர்ஸ் தான் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகாது ஏன்னு பார்த்தா இதில் வந்து பேர் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் சீட் போகும். மிக்ஸ் சீட்ல வந்து ஒரு 20-21 வெரைட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் தான், கேரட் பீட்ரூட் கோஸ் அண்ட் ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம என்னென்ன சாப்பிடுவோமோ அதெல்லாம் போடலாம், ப்ளஸ் ஸ்பினாச் எல்லாத்துக்குமே காமன் ஃபுட்டு தான். இவங்களுக்கு வந்து கம்பேர்டிவாக பஜ்ஜிஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுப்பீங்களோ அதே ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் லோபோட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக சம்மர் டைமில் வந்து கொஞ்சம் கேக் எடுத்து பார்த்துக்கணும் நம்ம ஆஃப்ரிக்கன் லோபோட்ஸை. இவங்க வந்து காக்டெயில்ஸு இது வந்து ஒரு பிகினியர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகினியர்ஸ் வந்து வாங்கி நான் வந்து இப்போ ப்ரீட் பண்ணோம் இல்லை டெம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காக்டெயில்ஸ் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அதர் தேன் பஜ்ஜிஸ். காக்டெயில் ப்ரைஸ் வில் பி ஹையா. When you want to get off the darkest ground,
gravity pulls you straight down. Now at present cocktail oda demand vandu adhigama irukku. Cocktail oda lockdown ku appuram demand adhigama irukkadala நம்ம நார்மல் லுட்டினோ காக்டெயிலாக இருக்கட்டும் இல்லை கிரே காக்டெயிலாக இருக்கட்டும் ஆன்ஃபிடன் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிபெண்ட்ஸ் பர் பீஸ், பர் பீஸ் வந்து 800 இருக்குது. இப்போ வந்து 1000 போகுது. அடல்ட்னா உங்களுக்கு வந்து 1500-2000 அந்த ரேஞ்சில் போகுது காக்டெயில். இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பஜ்ஜிஸ் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். பட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜ் கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும். ஸோ ஏன்னா இதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பெருசாக இருக்கும். இவங்க வந்து அந்த அளவுக்கு கடிக்க மாட்டாங்க, வைல்டாகவே அவ்வளோ வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இதோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கன்னியூர், இவங்க வந்து ஸ்மால் வேகிட்ட கன்னியூர்னுவாங்க. அடல்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ். ஸோ 1.5 இயர்ஸ் கழிச்சு நம்ம ப்ரீடிங் போட்டோம்னா அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும், ப்ளஸ் நம்ம வந்து நல்ல கவுண்ட் எடுக்கலாம். ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் அதிகம் கம்பேரிட்டிவ்லி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினை சாப்பிட மாட்டாங்க, ப்ளஸ் நார்மல் சின்ன சின்ன சீட்ஸ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸோ காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அதர்ஸ் அதர் தன் தட் இது வந்து கொஞ்சம் அதிகம். ஓ என்ன இது வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 இருக்கு ஸ்டார்டிங். இவங்கெல்லாம் எப்படி டேம் பண்ணலாமா? யா இவங்களும் டேம் பண்ணலாம், பட் வந்து காக்டெயில் அளவு இவங்க டேம் ஆக மாட்டாங்க. 1 வீக் நீங்கள் டேம் பண்ணாமல் விட்டீங்க இல்லை கேர்லெஸாக விட்டீங்கன்னா கடிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கேஜஸுமே நான் பண்ண கேஜஸ் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா நான் கேஸ் மேக்கர் தான். கேஸ் மேக்கர் பண்ணும்போது என்ன எனக்கு நான் ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணி நான் கேஜஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கேஜஸில் வந்து சன்கன்யூக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 14 கேஜ் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்ரிக்கன் லோபோட காக்டெயில்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 16 கேஜ் மெஷ் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ இது வந்து திக்னஸை குறிக்குது. திக்னஸ் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து கடிச்சு போட்டுருவாங்கன்றதுக்காக ஹெவி மெஷில் போட்டிருக்கேன். இவங்களாம் வந்து ஜஸ்ட் இருக்க போவாங்க, ஜஸ்ட் கேஜஸில் அவ்வளோவா கடிக்க மாட்டாங்கன்றதால நான் இவங்களுக்கு சாஃப்ட் மெஷ் போட்டிருக்கேன். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேர்டில் இந்த ஃபார்மில் உள்ள பேர்ட்ஸு, அப்புறம் நிறையவே வந்து அண்ணன் வந்து பேசுகிறாங்க எப்படி ஒரு ஒரு பேர்டும் நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து நீங்கள் சேஃப்டியாக வந்து இருக்கணும். அப்புறம் பிகினர்ஸ்லாம் வந்து இப்போ இந்த லாக்டவுன்னால் வந்து நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர்ட்ஸ் அதிகம் நல்லாவே வந்து வாங்குறீங்க நல்லதுதான். பட் இருந்தாலும் வந்து அதுவும் ஒரு ஒரு குழந்தை மாதிரி தான் அது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கேர் பண்ணி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கோங்க எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து இந்த ப்ராஃபிட்காகலாம் வந்து பண்ணுறாங்க, அப்படிலாம் வந்து பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். நீங்கள் ஒரு ஒரு பேஷனேட்டாக வந்து பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு நல்லாவே இருக்கும். பேர்ட்ஸ் ரிங்ஸு, கேஜஸ்ஸு, அப்புறம் ப்ரீடிங் பாக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணித்தராங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்க வந்து அவங்களே வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சென்னைனா வந்து உங்களுக்கு நேர்லேயே கூட வந்து ஹோம் டெலிவரி கூட வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே வந்து எங்கள் டெலிவரி வந்து அவைலபிள் தான். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி வந்து ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு கீழே வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து வந்து வாங்கிக்கோங்க. பேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அண்ட் இவங்க எவ்வளோ வந்து க்ளீனாக ஒரு பேஷனேட்டாக வந்து இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஜேர்னியும் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.